இடத்துல கடன் அடைக்கிறதுக்காக கல்யாணத்துல சிக்கிக்கிறாரு சந்தானம். இன்று நான் தான் கிங்கு படத்தோட குள்ளவட்ட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சந்தானம் நடிப்புல ஆனந்த் நாராயணன் இயக்கத்துல இங்கு நான் தான் கிங்கு படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல் எல்லாமே ரசிகர்களை கவர்ந்திருக்கிற நிலையில சந்தானம் படத்துக்கு பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணிருக்காரு. அவனுடைய பலனாதான் இப்ப படத்தை பார்த்தவங்க படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்குன்னு புகழ்ந்துட்டு வராங்க. இந்த படம் சந்தானத்துக்கு வெற்றியா தோல்வியான்னு பார்க்கலாம் வாங்க. மேட்ரிமோனியில வேலை பார்க்கக்கூடிய நம்ம சந்தானத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அதை அடைக்கிறதுக்கு முன்வரக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ ஜெமின் குடும்பத்தை சேர்ந்த ஹீரோயின் இதுக்கு ஓகே சொல்றாங்க, கல்யாணமும் நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் சந்தானம் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா கொடுத்த கடனை கேட்டு டார்ச்சர் வேற மேனேஜர் செஞ்சுகிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல மேனேஜர் சந்தானத்தின் குடும்பத்தால இறந்து போயிடுறாரு. அந்த ஒரு கொலைய மறைக்கிறதுக்குள்ள குடும்பத்துக்கு இன்னொரு ஷாக் காத்து இருக்கு. அதுல இருந்து எல்லாம் இவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா, சந்தானத்தோட கடன் பிரச்சனை தீர்ந்ததா, இது எல்லாம் தான் படத்தினுடைய கதையா இருக்கு. சந்தானத்தினுடைய மற்ற படங்கள்ல காமெடி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா இதுல நம்மளால விண்டேஜ் சந்தானத்தை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு காமெடியில அசத்தி இருக்காரு. அதே மாதிரியே படத்துல இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்களுமே போட்டி போட்டு காமெடி பண்ணிருக்காங்க. சந்தானத்தோட சேர்ந்து தம்பி ராமையா, பாலசரவணன் நடிக்கக்கூடிய லூட்டி வேற லெவல்ல இருக்கு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா படத்துக்கு மற்றொரு ஹீரோன்னு சொல்ற வகையில டி இமான் சார் தான் இருந்திருக்காரு. இமானினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. இந்த மாதிரி படத்துல நிறைய பிளஸ் ஆன விஷயங்கள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அப்புறம் படம் கொஞ்சம் தடுமாறி இருக்கு. ஆனாலும் ஓவராலா படம் சம்மருக்கு ஒரு சூப்பரான படமா தான் இருக்கு. முக்கியமா சந்தானம் அண்ட் தம்பி ராமையோட காம்போ அண்ட் டி இமான் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. இங்கு நான் தான் கிங்கு படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட படமா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ள விட்டு ரிவ்யூ சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.